நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய இப்பள்ளியின் தாணவர்களுக்கும் இப்பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபா கற்புடைய அருமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வி மட்டுமே இருட்டை உலகத்திற்கு ஒளிதர வந்திருக்கும் சூரியன் என்பதை அறிந்து கல்வி பயன்பட்டிருக்கிற அருமையான மாணவ செல்வங்களுக்கும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அதே சமயத்தில் பட்டிமண்டலத்தில் நடுவராய் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழறிஞர் தொல்லரசு திருமதி சுந்தர வழங்கியப்பன் அவர்களுக்கும் மற்ற அமையவருக்கும் இந்த மாலை நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கங்களை வாழ்த்துகிறேன் தெரிவிக்கிறேன். மாணவர்களுடைய வளர்ச்சியிலே பெரும் பங்கு வகிப்பது யார் என்கிறதான ஒரு பட்டிமண்டலத்தை அமைத்து அவங்களுடைய பொறுப்பு என்னென்ன அவங்க அவங்களே சொல்லணும் அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறேன் நினைக்கிறேன். பெற்றோரை என்று சொல்வது பெற்றோருக்கு என்னென்ன பொறுப்பெல்லாம் சொல்லியாக வேண்டும், ஆசிரியர்கள் என்று சொல்வதாக வேளையிலே ஆசிரியர்களுக்கு என்னென்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லியாக வேண்டும், மாணவர்கள் என்று சொல்லி பேச வேண்டியிருக்கிற அருமையான மாணவ கண்மணிகள் மாணவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லியாக வேண்டும் என்கிறதான நிலைப்பாட்டை எடுக்கும்படியால் இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு அமைந்திருக்கிறது என்று சொல்லி வருகிறேன். ஒரு குழந்தையை பத்திரமாக பார்த்து வளர்ப்பது பெற்றோரின் கடமை, ஆனால் அதை சீக்கிரமாக செதுக்கி எடுப்பது ஆசிரியர் கடமை என்று சொல்லி ஒரு படிப்பாளர் சொல்கிறார். பத்திரமா பார்த்து அது பெற்று வளர்க்கிறது தான் பெற்றோருடைய கடமை, ஆனால் சித்திரமாக செதுக்கி எடுப்பது ஆசிரியருடைய கடமை என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் செதுக்கப்பட வேண்டிய அந்த கரண் இரு புனிதமான இடங்களும் தான், ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று ஆசிரியருடைய வகுப்பறை. தாயின் கருவறையிலே அவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையிலே அறிவை பெறுகிறான் என்று சொல்லுகிறார் ஒரு படிப்பாளர். ரெண்டே ரெண்டு புனிதமான இடம் தான் இருக்கு அந்த உலகத்தில், ஒன்று தாயினுடைய கருவறை மற்றொன்று ஆசிரியருடைய வகுப்பறை. தாயினுடைய கருவறையிலே உயிரை பெறுகிறார், ஆசிரியருடைய வகுப்பறையிலே அவன் அறிவை பெறுகிறார் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஒரு படிப்பாளர் சொல்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும் அநேக போகிறதான வாகன வாகனங்களில் நம்முடைய பள்ளி வாகனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது பெற்றோரே சொல்லுங்க முதல் ஆசிரியர் ஆசிரியர் இரண்டாம் பெற்றோர் இருந்து தெளிவாக புரிஞ்சிருக்கலாம் பெற்றோருக்கு தான் முக்கிய பங்கு இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இதை அவங்களே ஒத்துக்கிறாங்க, அவங்களுக்கு பள்ளி வாகனங்களில் கண்டிப்பாக இதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பெற்றோரே முதல் ஆசிரியர், பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட், அவங்க இரண்டாவது பெற்றோராக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்காக மனிதர்களான அவஸ்தைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பெற்றோர்களை தான் அங்கு அறிந்திருக்கிறார்கள். ஒருவேளை படித்தவர்கள் இடத்துல ஒரு படித்த பெற்றோராக இருந்தால் இந்த சிரமம் மிகுந்து குறைவாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் படிக்காத ஒரு சில பெற்றோருடைய காரியங்களின் மத்தியிலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். என்னுடைய அண்ணனுக்கு ஏற்கனவே வேலை செய்ததால் இடத்திலிருந்து புதுக்கோட்டையிலிருந்து என்னுடைய அண்ண ஊருக்கு நம்ம வரலாறு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட குண்டி மாதா கோயில் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட அந்த பஸ்ஸில் தான் போனேன். அங்கிருக்கிற அந்த பஸ்ஸில் போகிறதான அந்த ஓட்டுநர் அந்த நடத்துனர் ரெண்டு பேருமே அதனால பழக்கமானாங்க. அந்த நடத்துனர் மிகுந்த வீடமாக பேசுவார், வேடிக்கையாக பேசுவார். ஒரு விஷயம் அவருக்கு தெரிந்த ஒரு நபர் அந்த பேருந்தில் பயணிக்கிறதான வேளையில் அந்த பேருந்தை ஓட்டினராக அந்த போட்டி கொண்டு போடாத சுற்றிலே வந்தார். இந்த ஓட்டுநர் அருகில் அவர் அமர்ந்து அந்த அவரது பையனை அவருக்கு தெரிந்த நண்பர் கேட்டார், எப்படி வீட்டில் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எவ்வளோ பிள்ளைகளாக நல்லா படிக்குதா? நல்லா படிக்கல. ஆனால் என்ன படிக்கிறதுனா தெரியும், ஒரு லீவ் லெட்டர் சொன்னால் என் பையனை பார்த்து அன்புள்ள ஐயா எழுதுறார், லீவ் லெட்டர் எழுதுனா மாமாவுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும் எழுதுறா அப்படின்னா அன்புடைய ஜெயான்னு எழுதுறான். என்னுடைய பொண்ணை கூப்பிட்டு எப்ப தப்பா எழுதுறான் எல்லாத்தையும் கொடுத்து எழுதி
கடைசியில தங்கள் கீழ்படிந்துள்ள மாணவியின் எழுது அப்படின்னா தங்கள் கீழ்படிந்துள்ள மனைவியின் எழுதுது. என்ன படிக்கிறது இந்த காலத்துல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கையா சொன்னே சிரிப்படையா தெரியுது. அதை யோசித்து பார்க்கிறேன், மாணவிகளாய் வருகிறவர்கள் இங்கே மனைவிகளாய் போகிறதால காரியங்களும் உங்களுக்கு தெரியும், மறுத்து சொல்ல யார் முடியாது. அதே போலவே ஐயாவை தேடி வருகிற அருமையான மாணவ கண்மணிகளை தான் ஜெயாவை தேடி அலைகிற நிலையும் இங்கு இருக்கிறதை பார்க்கலாம். ஐயாவை தேடி வருகிறார்கள், ஆனால் ஜெயாவை தேடி போகிறார்கள். கீழ்படிந்து மாணவியாய் வருகிற நபர் ஒரு சில காலங்களிலே மனைவியாய் மாறிப்போகிறதால அந்த துர்பாகிய நிலைமை இங்கு ஏற்படுகிறதை யாரும் மறுக்க முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. தகப்பனுடைய பங்கு இதுல மிக அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு சில தான் இதை மாத்தம் சொல்லி நான் விடைபெறுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட சோழர் நான்கே நான்கு நிமிடம் கேட்டான். நான் என்னுடைய மருத்துவமனையை பணி செய்து கொண்டிருந்ததால் சில வருடங்களுக்கு முன்பாய் ஒரு அம்மா மீன வந்தால் மிகுந்த உடல்நல குறைவாக இருக்கிற அம்மாட்ட பார்த்து கேட்டேன், ரொம்ப உடல்நல குறைவாக இருக்கிறீங்க, தொடர்ந்து வந்து மருந்து சாத்து சொல்லியிருக்கிறேன், தாடாமுடி ஒரு 8 கிலோமீட்டர் தான், அங்கே வந்து உங்களால் பார்த்துக்க முடியாதா, ஏமா அப்படி உடம்பு கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அப்படி அம்மா பதில் சொன்னாங்க, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நாங்க இப்ப இங்க இல்ல, நாங்க இன்னொரு ஊர்ல பக்கத்துல ஒரு ஊருக்கு போய் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கா அங்க போய் தங்கியிருக்கிறேன், ஏமா விட்டுற வேண்டியதான ஆசை இல்லை, இல்லையா ஆசை எல்லாம் மோசமா இருக்கிறனால ஆசை இருக்கு சொல்ல முடியாது, எஸ்ஆபி கல்வி நிறுவனங்களை சேர்த்துக்கலாம். அந்த அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு வந்து சொத்து எதுவும் கிடையாது, இருந்ததான சொற்ப வீட்டை நாங்கள் அடமான வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பரட்டி அந்த ரூபாயை கொண்டு அங்க கட்டிட்டு அது கூட வேணா இருக்கிறையா, அந்த ராத்திரி 12 மணி வரைக்கும் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் டெஸ்ட் சொல்லி எழுத வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல இருக்கிற பள்ளிகளையும் அப்படி சேர்த்து விட்டாலேனே அப்படின்னு சொல்றதான சமயத்துல அப்படி சொன்னாங்க, இல்ல இல்ல என்னுடைய மகள் கட்டிப்பாய் மருத்துவருக்கு தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டார், அங்கு சென்றால்தான் அந்த மருத்துவ பட்டப்படிப்புக்கு வாங்குவதற்கு அல்லது பெற்றுக் கொள்வதற்கு இடம் இருக்கிறது, அதனை அங்குதான் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி சொல்லப்படுகிறாலே என் கணவனாரை நான் தனியே விட்டு நானும் இங்கே பகலுமாய் அங்கே சென்றிருக்கிறோம், எல்லா சொத்தையும் வித்தாச்சு இல்லையா, ஒன்னே ஒரே ஒரு சின்ன முடிச்சு இருக்கு, அப்பப்ப வந்து என் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு எப்படி என்ன செய்யறாரு பார்த்துட்டு நான் திரும்ப போயிட்டு இருக்கேன், அப்படி போயிட்டு வரப்பதையா என்னால் மருந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்கிற அருமையான ஆசிரியரே, அருமையான தம்பியரே, தங்கையரே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுடைய நல்வாழ்விற்காக பெற்றோர் தங்களுடைய சுகத்தை எந்த அளவுக்கு அவர்கள் சீரழித்துக் கொள்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன், சொல்லி முடிக்கிறேன். அருகாமையில நெய்வேலியில செயின்ட் பால் என்று சொல்லி ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்தினுடைய அங்கு வேலை செய்கிறதான மரிய சாஸ்திரத்துடைய சகோதரர் எனக்கு பழக்கமானவர், அவர் ஒரு விஷயம் வீட்டுக்கு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த சொந்தமாக அவர் வந்தார், அவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பெற்றோர்கள் படுகிறதான இந்த பாடுகளை பாருங்க என்று சொல்லி அங்க இருக்கிறதான ஒரு சிறிய ஒரு டீ கடையில ஒரு தேநீர் கடையில கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார், கூலியாக வேலை செய்கிறதான அவர் அவருடைய தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், நான் தான் படிக்காம இப்படி ரொம்பவும் கஷ்டப்படுறேப்பா, நீயாவது நல்ல படி என்று சொல்லி தன்னுடைய மகனை ஊக்குவித்தார். வீட்டிலே படிக்க போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லாததுனால காண்டா இடத்துல படிக்க முடியல அப்படின்னு அந்த பையன் தெருவில் இருக்கிற இடத்துல படிக்க ஆரம்பிச்சார், படிக்க ஆரம்பித்ததால் அந்த தம்பி நன்கு படித்து இறையறுனாலே மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்துலையும் 200க்கு 100 மார்க் வாங்கி 200க்கு 100 மார்க் வாங்கி அவருக்கு தேர்வு பெற்றார். அந்த அருமையான ஆசிரியர் சொல்லப்படுது மிகுந்த மனமுச்சியோடு கூட சொன்னார், அந்த தகவலுடைய கஷ்டத்தை அவர் பார்த்தார், எவ்வளவா இவர் சிரமப்படுகிறார், எவ்வளவா கஷ்டப்படுகிறார் என்று சொல்லி அதை பார்த்து, அது மாத்திரமல்ல அவரை போலவே நான் ஆய்விடக்கூடாது என்பதால அந்த உணர்வை அந்த தகப்பல் ஊட்டிடப்படுகிறார், அந்த உணர்வை பெற்றப்படுகிறாரே, அந்த தகப்பனுடைய நிலை நமக்கு வரக்கூடாது, நானும் வேலைக்காரனாய் மாற விரும்பவில்லை என்று சொல்லி அந்த அருமையான தம்பி ஒரு நல்ல படிப்புகளை சேர்த்திருக்கிறது, ஒரு நல்ல பொறியாளராய் ஒரு இருக்கிறார் என்பதை இவருக்கு மனமுச்சியோடு கூட சொல்லி உண்மையான நடந்த சம்பவம் 2 சம்பவம் பொய்யான ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்லலை. நீங்கள் யோசித்து பாருங்கள், பெற்றால் உங்களுக்காக படுகிற சிறப்புகளை யோசித்து பாருங்கள், நீங்க படிக்கிறீங்க ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து 20 பக்கமாக இவர் படிக்கிறார், 20 பக்கமா அவங்க உங்களுக்கு என்னென்ன வேலை வேணுமோ புச்சாரம் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் அவன் செஞ்சுட்டு இருக்காரு, வீட்டில் ஒரு சின்ன வேலை கூட உங்களை செய்ய வேண்டியது கிடையாது, இப்படி எல்லாம் உங்களை கண் போல
பாதுகாத்து இப்படி எல்லாம் அவர்கள் சிரமப்பட்டு இவளை கொண்டு வருகிற அந்த நோக்கம் நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக. ஆசிரியருடைய பங்கு இதுல எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்ல இயலவில்லை என்றால், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல தரங்களை கட்டி போட்ட நிலைமையில இருக்கிறதால் அவர்கள் அவருடைய பங்கும் திருப்பி பெற்றோராயிருக்கிற எங்களை சார்ந்திருக்க கண்டிக்க வேண்டிய நிலைமையில் இப்பொழுது ஆசிரியர்களால் பெற்றோர்களே இருக்க வேண்டிய துர்பாகியமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர்கள் தரங்கள் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் சிற்பியினுடைய குடி சுத்தியலையும் குடியையும் பயன்படுத்த இயலாதவர்களாய் தரங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் ஆசிரியர் சிறுபடுகிறாரே அந்த பொறுப்பு பெற்றோர்களையே சார்கிறது. ஆகவே பெற்றோர்களே மிகுந்த சிரமத்துக்கும் வடக்கிலே அதிகமான பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.